ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் சிஜாடியோஸ் தூத்துக்குடி. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு டிஜிட்டல் எம்பி த்ரீ பிளேயரை தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னால் நம்ம சேனலில் எந்த ஒரு போர்டுக்கும் எதுக்குமே நம்ம ரிவ்யூ அன்பாக்சிங் எதுவுமே பண்ணதில்லை. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து நிறைய நண்பர்கள் கேட்பாங்க நம்மகிட்ட, நீங்கள் இந்த போ இதை பற்றி ஒன்று ஒரு ரிவ்யூ போடுங்க, இதை பற்றி இந்த மாதிரி போர்டை வச்சு நீங்கள் ஒன்று பண்ணுங்கன்னு சொல்லி. பட் நம்மளுக்கு அதில் பெரிய அளவில் விருப்பம் கிடையாது. காரணம் என்னென்னா, எந்த பொருளாக இருந்தாலும் நம்ம உபயோகப்படுத்தி பார்க்கணும், நம்மளுக்கு முதல்ல அது பிடிக்கணும், அதுக்கப்புறம் அது கஸ்டமருக்கு கொடுக்கணும், கஸ்டமரும் அதை ஃபீல் பண்ணி பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு ரிசல்ட் சொல்லணும். ஸோ குறைஞ்சபட்சம் ஒரு 5 லிருந்து 10 பேர்த்து கொடுத்தாதான் அதில் வர ஃபீட்பேக்லாம் வச்சு ஓகே நல்லா இருக்குது ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்லும் போது தான் நமக்கு நல்லா இருக்குங்கிறத அடுத்த கட்டத்துக்கு எடுத்து போக முடியாது, ரெகுலராக யூஸ் பண்ணவும் முடியும். ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் மார்க்கெட்டில் வந்தோடனே நம்ம அது வந்து சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது, ஆகோ ஓகோ ஓகோன்னெலாம் நம்மளால் பேசுறது அது கரெக்டாக இருக்காது. அது வந்து நம் ஆகாதுங்கிறதுனால நம்ம அதை வந்து ரிவ்யூ எதுவுமே பண்ணுறது கிடையாது. ஏன்னா மார்க்கெட்டில் எல்லாருக்குமே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ஆசைகள் இருக்கும். அது போக இன்றைக்கி நிறைய நண்பர்களுக்கு எனக்கு இது தான் வேணும்னு சொல்லி கேட்கும்போது நம்ம வந்து இது தான் நல்லாயிருக்குன்னு நம்ம ஃபோர்ஸ் பண்ண முடியாது. அந்த மாதிரி தான் இப்போது அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் தான் இருக்குது. சரி, ஓகே, அதனால தான் நம்ம எதுவுமே ரிவ்யூவோ எதுவும் அன்பாக்சிங் பண்ணதில்லை. பட் இந்த எம்பி த்ரீ பிளேயரில் வந்து நம்ம கொஞ்சம் அன்பாக்சிங் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான சிந்தனை வந்துச்சு. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதோட காஸ்ட்டு, அது போக சில நண்பர்கள் எனக்கு வந்து மெசேஜ் பண்ணி ஒரு வாட்ஸ்அப்பில் கால் பண்ணி சொன்னாங்க, இந்த மாதிரி எம்பி த்ரீ பிளேயர் இருக்குது, எந்த மாதிரியான காஸ்ட் வருது, இது எந்த அளவுக்கு ஒர்த்து, நல்லா இருக்குதா, வாங்கலாமா அப்படின்னு, பண்ணி கொடுக்கலாமா, அதே மாதிரி ஆம்ப் பண்ணி கொடுக்கலாமாங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க, இதை வச்சு பண்ணலாமான்னு கேட்டிருந்தாங்க. ஸோ தாராளமாக பண்ணிக்கலாம். ஏன்னா இன்றைக்கி இப்போ தான் ரீசெண்டாக தான் மார்க்கெட்டில் வந்திருக்கு, இதுக்கு முன்னாலே இது வந்து மார்க்கெட்டில் இருக்குது. அது போக இதே மாதிரி மாடலில் இதுக்கு முன்னால் வந்து அகுஜா செட்லலாம் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. பட் இது வந்து நம்ம ரீசெண்டாக நம்ம கண்ணில் பார்க்கறது, நம்ம வாங்கி யூஸ் பண்ணுற மாதிரின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக தான் மார்க்கெட்டில் இன்றைக்கி கிடைக்கிற ஒரு சாதா கிடைக்கிற மாதிரியான ஒரு பொருள் தான் இது. ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு 1200 ரூபா வரை ரேஞ்ச் போய்கிட்டு இருக்குது மார்க்கெட்டில். ஒவ்வொரு ஊருக்கும் டிஃபர் ஆகும், ஏன்னா ஒவ்வொரு ஊரில் இந்த டிரான்ஸ்போர்ட்லாம் ஆகும், கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கலாம், பட் கரெக்டாக தெரியல. பட் ஏன்னா ஒரு சாம்பிள் மட்டும் நம்ம வாங்கி யூஸ் பண்ணி பார்த்தேன். பட் இது யார் ரெடி பண்ணுறாங்க, யார் இதை வந்து சப்ளை பண்ணுறாங்கிறதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது. நான் எப்போவுமே என் ஊரில் போவேன், கடையில் ஏதாவது புது பொருள் ஏதாவது அப்டேட் இருந்தால் நம்மகிட்ட சொல்லுவாங்க, ஸோ நம்ம வாங்கிக்குவேன். இல்லை எனக்கு ஏதாவது வேணும்னு கேட்டால் சொல்லுவோம், வாங்கி கொடுப்பாங்க. ஸோ இவ்வளோதான். இது என்கிட்ட சேலுக்கு இருக்கான்னு கேட்டிங்கன்னா சேலுக்கெலாம் என்கிட்ட கிடையாதுங்க. மார்க்கெட்டில் யார் சேல் பண்ணுறாங்கன்னு வேணால் நான் விசாரிச்சுட்டு உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன், நீங்கள் வாங்கிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு டிஜிட்டல் டிஸ்பிளே, அதாவது யூஎஸ்பி போர்டு வந்து நம்ம நார்மலாக ஒரு கேரக்டர் போர்டு யூஸ் பண்ணுவோம். அது பார்த்தீங்கன்னா ஒரு 4 கேரக்டர் இருக்கும், அந்த 4 கேரக்டரில் நம்மளுக்கு நம்பர்ஸ் வந்து அந்த ப்ரோக்ராம் மூலமாக நம்பர்ஸ் வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரியான ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம இந்த மாதிரியான ஒரு கேரக்டர் போர்டு தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம், யூஸ் பண்ணுவோம். ஒரு ப்ளூடூத் போர்டு, எஃப்எம் போகுது, இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவோம். ஆக்சுவலாக இது கேரக்டர் போர்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 லெட்டர்ஸ் 4 நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த நம்பரும் நம்மளுக்கு எந்த மாதிரிங்கிறது லைட்டிங் ப்ரோக்ராமில் வந்து உங்களுக்கு லைட் தெரியும். ஸோ இதுதான் ஒரு சின்ன சிம்பிள், இப்படி தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா இன்னொரு டிஸ்பிளே வயர் பிராண்டில் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தோம், ஒரு ப்ளூ கலரில் டிஸ்பிளே போட்டு பண்ணியிருந்தோம். அது பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் வந்துச்சு, அதுக்கப்புறம் என்னென்ன வச்சுருப்பாங்க, ஸ்டாக் வச்சுருப்பாங்க. பட் என்னென்னா பெரிய அளவில் சக்ஸஸ் ஆகலை. காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு ரிமோட் வந்து நம்மளுக்கு வந்து மெயினான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, ரிமோட் வந்து நம்மளுக்கு ஸ்பேர் கிடைக்கிறது இல்லை. ஏன்னா நம்ம ஒரு அக்ரிலிக் ஷீட் உள்ளே வச்சு பண்ணுறோம் அப்படின்னா அதில் வந்து நம்மளுக்கு மேனுவலாக யூஸ் பண்ண முடியாது, ரிமோட்டில் தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ ரிமோட்டில் வந்து நம்மளுக்கு பாசிபிள் இல்லை, ஏன்னா ப்ராப்ளம் ரிமோட் ஒர்க் ஆகலைங்கிற போது நம்மளுக்கு வந்து ப்ராப்ளம். அது இல்லை ஓப்பன்லேயே வச்சு பண்ணியிருந்தோம் அப்படின்னா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, அன்னைக்கு நம்ம கொடுத்ததும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, அதை வச்சு ப்ராப்ளம் ஆனவங்களும் திரும்ப ரீப்ளேஸ் வேற நார்மலான போர்டு போட்டும் கொடுத்துட்டோம். ஸோ இருந்தாலும் அந்த டிஸ்பிளேல வந்து அவங்க கொடுக்குற காசுக்கு ஒர்த்தா இருந்துச்சு, அது மார்க்கெட்டில் உள்ள ப்ரைஸுக்கு அந்த போர்டு வந்து ஒர்த்தா இருந்துச்சு. ஏன்னா டிஸ்பிளே வந்து பெரிய டிஸ்பிளே, பொதுவாக எல்சிடி டிஸ்பிளேல வந்து பெரிய டிஸ்பிளே வந்து வர்றது வந்து ரேட் எப்பவுமே காஸ்ட் அதிகமாக இருக்கும். பட் அதில் வந்து ரீசனாலாம் நல்ல ரேட்டில் தான் இருந்துச்சு. எல்சிடி டிஸ்பிளே அப்படிங்கும்போது நம்மளுக்கு வந்து லிக்விட் கிறிஸ்டல் டிஸ்பிளே அப்படிம்பாங்க. ஸோ அதுதான் பக்காவாக நம்ம டிவியில் பார்த்துருப்பீங்க எல்சிடி டிஸ்பிளே. ஸோ அதே மாதிரி தான் நல்லாயிருக்கும், கிளாரிட்டி நல்லாயிருக்கும், பார்க்குறதுக்கு நல்லா தெளிவாக இருக்கும். எல்இடி வந்து ரொம்ப பிரைட்டாக இருக்கும், எல்சிடிங்கிறது உங்களுக்கு வந்து பார்க்குற மாதிரியான ஒரு பிரைட்டில் தான் இருக்கும், நல்லாயிருக்கும்.
ஸோ அந்த டிஸ்பிளே தான் அதில் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. நல்ல ஃபினிஷிங்கும் சரி குவாலிட்டிலையும் சரி பில்டு குவாலிட்டியும் ரொம்ப நல்லா இருக்குது. இது வந்து சில இப்போ நம்ம ரிமோட் ரெடிமேட் சில இப்போ ரிமோட்லாம் வாங்கும்போது பார்த்திங்கன்னா ஒரிஜினலுக்கும் லோக்கலுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் தெரியும். அப்போ வந்து ஒரிஜினல் எது டூப்ளிகேட்னு உங்களால் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும், அப்படி தான் இருக்கும். அதே மாதிரி தான் இதுவும் இருக்குது. நல்ல ஒரு ஒரிஜினல் நம்ம ஒரிஜினல் ரிமோட்னு சொல்லுவோம்ல, அதே மாதிரியான ஒரு ஃபீல் குவாலிட்டி தான் இருக்குது. ஓகே, நல்லாயிருக்கு. இதுக்கு ஓல்டு கனெக்ஷன் எல்லா டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம வந்து ஒரு அன்பாக்சிங் பண்ணி அதுக்கப்புறம் என்னங்கிறத பார்ப்போம். பஸ் இவ்வளோ காஸ்ட்டுக்கு இது வந்து ஓகேவா அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்கலாம். நம்ம வந்து ஒரு நல்ல ஹெவியான ஆப்பு, ரேட்டு ஜாஸ்தியான ஆப்பு செஞ்சோம் அப்படின்னா தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஏன்னா நம்ம டைரெக்டாக யூஸ் பண்ண போகிறதில்ல, இதை கண்டிப்பாக ஒரு ப்ரீயாமு கொடுத்து தான் யூஸ் பண்ணுவோம், பவராமல் யூஸ் பண்ணுவோம், எல்லாமே அதுக்கு தகுந்த மாதிரி மேட்ச் பண்ணிக்கலாம். பட்டு தேவையா அப்படிங்கிறது பார்த்துக்கோங்க. ஸோ இதில் என்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குது அப்படிங்கிறது நம்ம முழுசாக பார்த்துலாம். ரொம்ப நேரம் போயிடுச்சு, நம்ம அன்பாக்சிங் போயிருக்கோம் டைரெக்டாக. இப்போ அன்பாக்சிங் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு பாக்ஸ் டைப் பாக்ஸில் வச்சு தான் கொடுத்துருக்குறாங்க. ஸோ வெளியில் எப்படி வந்தாலும் பாக்ஸ்க்குள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸு, ரொம்ப மெல்லிய பாக்ஸ் தான் இது, பெரிய ஒரு ரொம்ப குவாலிட்டியில் மெல்லிய பாக்ஸ். ஓகே, இதுக்கு போதும். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு நம்ம போர்டு MP3 போர்டு இருக்குது. போர்டுங்கிறத உள்ளேருந்து ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு டிஜிட்டல் ஆடியோ பிளேயர் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. டிஜிட்டல் ஆடியோ பிளேயர் பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங்கும் பார்த்தீங்கன்னா அட்டகாசமாக இருக்குது. ஃபினிஷிங்லாம் குறையே சொல்ல முடியாது, அவ்வளோ சூப்பராக இருக்குது. இப்போ டிஸ்பிளேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரீப்ளேஸ் பண்ணிக்கிற மாதிரி தான் கொடுத்துருக்குறாங்க. எனக்கு பார்க்கும்போது எனக்கு அப்படி தான் தெரியுது. பட் டிஸ்பிளே தனியாக ஏதாவது ப்ராப்ளம்னாலும் கிடைச்சிது அப்படின்னா கண்டிப்பாக அதை நம்ம ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். காரணம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து வோல்ட்டுக்காக அவங்க வந்து பவர் சப்ளை டிஸ்பிளேக்கு வோல்ட்டு கொடுத்துருக்காங்க பவர் சப்ளை. அது போக வந்து ப்ரோக்ராம் வந்து அதற்காக ஸ்டிப்பு கொடுத்துருக்காங்க. மொபைலில் உள்ள ஸ்டிப்பு, மொபைல் ஃபோன்லாம் ஸ்டிப்பு கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் ஸ்டிப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் டிஸ்கனெக்ட் பண்ணி நம்ம ஈஸியாக பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஸோ டிஸ்பிளே ப்ராப்ளம்னா நம்ம சேஞ்ச் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ எந்த இஷ்யூமே இல்லை. இப்போ SMD காம்போனால் நம்ம கொஞ்சம் பார்த்து கவனமாக யூஸ் பண்ணிக்கணும். ஏதாவது ஒன்று போச்சுன்னா ரெண்டும் கஷ்டம் நம்மளுக்கு. ஸோ மற்றபடி நல்லாயிருக்கு, மற்றபடி பில்டு குவாலிட்டிலாம் அட்டகாசமாக இருக்குது. ஓகே, அப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு ரிமோட் ஒன்று கொடுத்துருக்குறாங்க, காம்பாக்டானது. இப்போ மார்க்கெட்டில் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு பிளேயரில் வரும்ல அந்த ரிமோட் மாதிரி தான் இருக்குது. பட் பில்டு குவாலிட்டி பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது, நல்லா ஃபினிஷிங்கும் இருக்குது, நல்லாவும் இருக்குது, பார்க்குறது அட்டகாசமாக இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும் சூப்பராக இருக்குது, குவாலிட்டி நல்லா நம்ம அந்த யூஸ் பண்ணும்போது நம்ம பார்க்கும்போது தெரியும்ல அந்த ஒரிஜினல் ரிமோட்டுக்கும் இருக்கும். ஸோ அதே மாதிரி நல்ல ஒரு குவாலிட்டியாக தான் இருக்குது, நல்ல ஒரு பக்கா குவாலிட்டியாக இருக்குது. இதுக்கு வந்து பேட்டரி வந்து அவங்க வந்து இன்ஃபில்டாக கொடுக்கல. ஸோ பேட்டரி வந்து நம்ம தனியாக ஒரு பேட்டரி வாங்கி போட்டுக்கணும். ஸோ நீங்கள் வாங்கும்போதே ஒரு பேட்டரி போட்டு கேட்டுருங்க. மற்றபடி ஓகே தான், உங்களுக்கு நல்லா பில்டு குவாலிட்டி சூப்பராக இருக்குது. பவர் சப்ளைக்கும் ஆடியோ அவுட் புட்டுக்கும் ஆடியோ இன்னுக்கும் உங்களுக்கு வந்து RMC கனெக்ட் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இவ்வளோ தான் அந்த பாக்ஸில் இருக்குது, வேறு ஒன்றும் பாக்ஸில் இல்லை. இந்த பாக்ஸ் வந்து நம்ம நாங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு ஏதாவது ஸ்க்ரூ போடுறதுக்கு இல்லை ஐசி இந்த மாதிரி ஏதாவது போடுறதுக்கு யூஸ் பண்ணிக்குவோம். நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா கடுகு ஏதாவது ஈரகம் இந்த மாதிரி ஏதாவது வாங்கி போட்டு வச்சுக்கலாம். என்ன டிரான்ஸ்பரண்டாக இருக்கிறதுனால நமக்கு உள்ளே என்ன இருக்குங்கிறது தெரியும், எழுதி வைக்க வேண்டியதில்லை. ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இப்போ போர்டை பற்றி நம்ம பார்த்துருவோம். போர்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்பிளே வந்து ரொம்ப சின்ன டிஸ்பிளேயாக கொடுத்துருக்குறாங்க. வந்து ரொம்ப லோ குவாலிட்டியான பொருளுங்கிற ஃபீல் இல்லை, நல்ல குவாலிட்டியான பொருளுங்கிற மாதிரி ஃபீல் தான் இதுக்கு. இதுக்கு வந்து இன்புட் ஓல்டு பார்த்தீங்கன்னா 12 வோல்ட், எனக்கு தெரிஞ்சு 12 வோல்டு கண்டிப்பாக கொடுக்கணும். அவங்க மென்ஷன் பண்ணல இந்த ஓல்டு தான் சொல்லி மென்ஷன் பண்ணல, VCC தான் போட்டிருக்காங்க, கிரவுண்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து கரெக்டாக பார்த்து இதில் என்ன வயர்னு பார்த்து கரெக்டாக கொடுங்க. இன்கேஸ் தப்பாக கொடுத்தீங்கன்னா ப்ராப்ளம் வரலாம், வரும், கண்டிப்பாக வரும். ஒரு 1200 ரூபா சுவாகா தான். ஓகேங்களா? ஸோ கரெக்டாக பார்த்து கொடுங்க. ஏன்னா நமக்கு கொடுத்துருக்க RMC கனெக்டர் எனக்கு தெரிஞ்சு வந்து நம்ம பொதுவாகவே ஒரு க்ரீனை தான் கிரவுண்டாக கொடுப்போம், பட் இதில் வந்து மாற்றிருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ பார்த்து கவனமாக கொடுங்க, கவனமாக யூஸ் பண்ணுங்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு டிஸ்பிளே உங்களுக்கு சூப்பராக நல்ல ஒரு 12 வோல்ட் கொடுங்க. ஏன்னா அதுக்கு 5 வோல்ட்லேயும் ஃபங்க்ஷன் ஆகலை, ஏன்னா ரெகுலேட்டர் போட்டு உங்களுக்கு 5 வோல்ட்டில் கொடுத்துருக்காங்க. பட் டிஸ்பிளேக்கு 12 வோல்ட் தேவைப்படுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம 5 வோல்ட் கொடுக்கும்போது டிஸ்பிளே வந்து ரொம்ப பிளிங்காது, டிஸ்பிளே ஆஃப் ஆகுது. ஸோ 12 வோல்ட் கொடுக்கும்போது நல்ல சூப்பராக ஜம்முன்னு இருக்காது, எந்த இஷ்யூமே இல்லை. ஸோ 12 வோல்ட் தாராளமாக கொடுங்க. உங்களுக்கு உள்ளே போகிறதுக்கு ரெகுலேட் பண்ணி உங்களுக்கு ஐசிக்கு
உங்களுக்கு வந்து 5 வோல்ட் வேணும், என்ன வோல்ட் வேணுமோ அதை கரெக்டாக கொடுத்துருக்காங்க. பட் எல்சிடி டிஸ்பிளேக்கு எனக்கு தெரிஞ்சு இப்போ 12 வோல்ட் கண்டிப்பாக வேணும்னு நினைக்கிறேன். சரி ஓகே. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு லைன் அவுட்டு ஆடியோ அவுட்டுக்காகவும் ஒரு ஆடியோ இன்னுக்காகவும் ஆர்எம்சி சாக்கெட் கொடுத்துருக்காங்க. இது ஆஸ் யூஷுவல் தான் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அதிலேயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க, ஸோ அப்படியே கொடுத்துக்கோங்க. ஆண்டனாக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் வந்து ஏரியல் எடுத்துக்கலாம் நினைக்கிறேன். ஸோ நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது இதில் கரெக்டாக நம்மளுக்கு ஏரியல் எடுத்தால் கரெக்டாக இருக்குன்னு பார்ப்போம். எனக்கு ஒரு சின்ன கன்ஃபியூஷன், ஏன்னா அவங்க மென்ஷன் பண்ணலாம் ஆண்டனான்னு சொல்லி. ஸோ இந்த இடத்துலையா அல்லது வேறு எதுலேயும் இருக்கா, இந்த இடத்துல எதுவும் யூஸ் பண்ணிக்கலாமாங்கிறது தெரியல. பட் நம்ம கரெக்டாக நம்ம செக் பண்ணி பார்த்துக்குவோம், எந்த இடத்துல யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து கரெக்டாக கவரேஜ் இருக்குதுன்னு பார்த்துக்குவோம். ஸோ இப்போ வந்து நம்ம இதை வந்து ஆன் பண்ணி பார்க்கலாம், ஒரு 12 வோல்ட் கொடுத்து செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஆர்எம்சி கனெக்டர் நம்ம எடுத்து யூஸ் பண்ணி எடுத்து பார்ப்போம் எப்படி கொடுத்துருவோம். ஏன்னா நான் எதுக்காக அந்த வோல்ட் கொடுக்கும்போது செக் பண்ணணும் பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த ரெண்டும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஆடியோ சிக்னலுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். இது தான் நம்ம பவர் சப்ளைக்கு யூஸ் பண்ணுவோம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு க்ரீனு எல்லோ, இப்போ நம்ம நார்மலாக என்ன நினைப்போம், க்ரீனை வந்து ஒரு க்ரௌண்டாக யூஸ் பண்ணிக்குவோம், எல்லோ வந்து ப்ளஸ்ஸாக எடுத்துப்போம் நினைப்போம். பட் இதில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா தலையில் இருக்குது, கரெக்டாக பாருங்கள், இந்த சைடு உள்ள தான் வோல்ட்டு, இது வந்து கிரவுண்டுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இதை கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா, கனெக்ட் பண்ணோம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ரீனில் தான் வோல்ட் வருது ஓகேங்களா, எல்லோ வந்து கிரவுண்டு. ஸோ கவனம், லைனை கொடுக்கும்போது ரொம்ப கவனமாக கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லோ வந்து கிரவுண்டாகவும் க்ரீனை வந்து ப்ளஸ்ஸாகவும் நான் கனெக்ட் பண்ணிட்டேன்ங்களா, கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம ஆன் பண்ணி பார்ப்போம். டிஸ்பிளே ஆன் ஆயிடுச்சு. நம்ம ஆன் பண்ணோன்னா பார்த்தோம்னா வெல்கம்னு வருது. இப்போ நீங்கள் பென் ட்ரைவ் எதுவுமே போடலன்னா வெல்கம்லேயே நிற்கும். நீங்கள் ஐயோ என்னடா ஸ்டக் ஆயிடுச்சா அப்படின்லாம் ஒன்றும் நினைக்க வேணாம். நீங்கள் அதில் ஒரு மோடுங்கிற பிரச்சனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா அடுத்து சேஞ்ச் ஆகிடும். ஆக்ஸ் இன், நீங்கள் ஆக்ஸை இன்புட்டாக கொடுத்துக்கலாம். ஆக்ஸ் கொடுக்கறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த நம்ம ஆக்ஸ் இன்புட்டுன்னு சொல்லி ஒன்று இருக்குது, ஸோ அதில் நீங்கள் கொடுத்துக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா எஃப்எம், இதில் எஃப்எம்மில் ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஸ்கேன் ஆகும். இப்போ நீங்கள் எஃப்எம் வந்து நார்மலாக வந்து நம்பர் போட்டு நம்ம வைப்போம், இதில் ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு ஸ்கேன் பண்ணி இப்போ என்ன ஃப்ரீக்குவன்சியில் உங்களுக்கு என்ன சேனல் ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத இது வந்து உங்களுக்கு ஸ்கேன் ஆயிரும். ஸோ இது வந்து ரொம்ப அட்வான்டேஜாக இருக்குது உங்களுக்கு. ஆனால் எஃப்எம் பிரியர்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு ஃபஸ்ட்டு பார்க்கணும்னா டிஸ்பிளே வந்து உங்களுக்கு பாருங்கள், டிஸ்பிளே வந்து ரொம்ப காம்பேக்டாக புரிஞ்சிருக்கும். உங்களுக்கு ரொம்ப டிஸ்பிளே வந்து ரொம்ப காம்பேக்டாக அட்டகாசமாக இருக்குது, சூப்பராக இருக்குது. டிஸ்பிளே சின்னதாக இருக்குது, பட் என்னென்னா பக்கத்தில் வந்து தான் நம்ம எல்லா ஓட்டு செக் பண்ண எல்லாமே நம்ம பார்க்கணும். இப்போ இது எஃப்எம் மோடு. நீங்கள் அடுத்த மோடு சேஞ்ச் பண்ணிங்க அப்படின்னா ப்ளூடூத்து, ப்ளூடூத்து நம்ம கனெக்ட் பண்ணால் ப்ளூடூத் கனெக்ட் சிம்பிளாக, இந்த சிம்பிள் அப்படியே கனெக்டுன்னு சொல்லி நிற்கும் அவ்வளோதான். இப்போ யூஎஸ்பி நம்ம குத்தோம், இப்போ யூஎஸ்பி இருந்துச்சு அப்படின்னா அந்த வெல்கம்ங்கிறது வராது, உங்களுக்கு யூஎஸ்பிக்கு போயிடும். இப்போ வந்து நம்ம வந்து யூஎஸ்பி கொஞ்சம் ரீட் ஆகுது, ரீட் ஆகி பார்த்தீங்கன்னா என்கிட்ட வந்து ஒரு 62 சாங்ஸ் இருக்குது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன கேபிபிஎஸ்ல ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும். அது போக என்ன சாங் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க அதைங்கிறது உங்களுக்கு டிஸ்பிளே ஆயிரும். என்ன சாங் ப்ளே ஆகுது முதக்கொண்டு எல்லாமே உங்களுக்கு வந்துடும். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது, இது ஒரு நல்ல அட்வான்டேஜ் உங்களுக்கு. ப்ளூடூத் ஓகே, இவ்வளோ தான் சிம்பிள். இப்போ நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற ஒரு விஷயந்தான் இதில் இருக்குது. இது வந்து ஃபோல்டர், எஃப்எம் போட்டுக்கு வந்து ஃபோல்டர். நீங்கள் பென்ட்ரல் ஃபோல்டர் இல்லை, ஸோ ஃபோல்டர் இருந்துச்சு அப்படின்னா ஃபோல்டர் அப்படிங்கிறது வந்துடும். அதாவது ஆடியோ சாங் மட்டும் எடுத்துக்கிறோம், இதில் வந்து உங்களுக்கு வேவ் ஃபார்மெட்டு, ஃப்ளாக் ஃபார்மெட்டு, MP3 ஃபார்மெட் ஒர்க் ஆகும் சொல்கிறாங்க. நம்ம டிடிஎஸும் போட்டு செக் பண்ணி பார்ப்போம், டிடிஎஸ் ஃபார்மெட்டும் போட்டு உங்களுக்கு செக் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத நம்ம ஒரு டெஸ்டிங் வீடியோவாக போடுவோம். அப்புறம் மைக்ரோ எஸ்டி கார்டு யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா இருக்குது, பார்க்கறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது. அது போக ரெக்கார்டு ஆப்ஷன் உண்டு. இந்த ரெக்கார்டுங்கிறதுக்கு நீங்கள் வந்து ரெக்கார்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரெக்கார்டுக்கு இண்டிகேஷன் ஆயிரும், ரெக்கார்டிங் ஆகிக்கிட்டு இருக்கு. இப்போ நான் பேசுகிறது வந்து அதில் ரெக்கார்ட் ஆகுது ஓகேங்களா. இப்போ நான் அதில் பேசுகிறேன், அது ரெக்கார்ட் ஆகிக்கிட்டு இருக்கு. நீங்கள் அதை பாஸ் பண்ணணுன்னா பாஸ் பண்ணி வச்சுக்கலாம், ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பாஸ் ஆயிரும். ப்ரெஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு முடிஞ்சிடும் ஓகேங்களா.
ஸோ ரெக்கார்ட் ஆகிட்டே இருக்குது. நீங்கள் ரிமோட்டில் யூஸ் பண்ணாலும் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ரெக்கார்ட் பண்ணுறது உங்கள் பென் ட்ரைவில் உங்களுக்கு டைரெக்டாகவே உங்களுக்கு வந்து போயிடும். உங்களுக்கு இப்போது வந்து பார்ப்போம், மோடு சேஞ்ச் பண்ணுவோம். மோடு சேஞ்ச் பண்ணி 62 சாங்னு காட்டுச்சு, இப்போ 63 64 காட்டுதா. இந்த ரெக்கார்டு நம்ம பண்ண அந்த ரெக்கார்டு இந்த ஓடுது பார்த்தீங்களா, ஒரு 20 செகண்ட் ஓடிச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ரெக்கார்டு இது. ஸோ அந்த ரெக்கார்டு வந்து உங்களுக்கு ப்ளே ஆகுது ஓகேங்களா. நம்ம மற்றபடி அசிஷியல் தான் உங்களுக்கு சாங்கெல்லாம் அடுத்து செலெக்ஷனுக்கு பாஸ் பண்ணுறதுக்கு சேம் தான். இதில் வந்து வேறு எந்த மாற்றம் இல்லை, நார்மல் தான். மற்றபடி பார்க்கும்போது ஓவராலாக பார்க்கும்போது காம்பெக்டாக நல்லாவே ரொம்ப நல்லாயிருக்கு. பட் ரேட் வந்து ரொம்ப காஸ்ட் ஜாஸ்தி, 1200 ரூபா வாங்கும்போது நம்மளுக்கு வந்து கொஞ்சம் யோசிக்க தான் செய்யணும். ஸோ அதுக்கு ஆம்ப்பும் நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நல்ல ஹெவியாக நல்ல பட்ஜெட்டான ஆம்ப்பு போட்டால் பண்ணிக்கலாம். அதுக்கு நிறைய பேருடைய கேள்விகள் இருக்கும், என்னென்னு கேட்டிங்கன்னா அக்ரலிக் மாடலில் இதை போட்டு பண்ணலாமா அப்படின்னு. ஸோ தாராளமாக அக்ரலிக் மாடலில் போட்டு பண்ணிக்கலாம். பட் என்னென்னா ஓப்பனில் தான் வைக்கணும், ஓப்பனில் தான் வச்சு தான் நம்ம யூஸ் பண்ணணும். பேக் சைடில் வைக்க வேண்டாம், ஏன்னா நம்மளுக்கு வந்து ரிமோட் வந்து நம்ம மார்க்கெட்டில் கிடைக்குமான்னு தெரியல, கிடைக்கலன்னா ப்ராப்ளம். ஸோ ஓப்பனில் நம்ம வச்சு தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை மெட்டல் கேபினட்லேயே நம்ம யூஸ் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக யூஸ் பண்ணலாம், எந்த ஒரு ப்ராப்ளம் கிடையாது. கேபினட்டை நீங்கள் ரொம்ப ஆல்டர் பண்ணணுங்கிற அவசியமும் கிடையாது. கேபினட் நார்மலாக நீங்கள் ஒரு கேபினட் தான் அப்படி தான் இருக்கும். ஸோ அந்த கேபினட்டு இந்த இடத்துல நம்ம வந்து கரெக்டாக அளவு பார்த்து இந்த இடத்துல நம்மளுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கட் பண்ணிக்குவோம். கட் பண்ணிட்டு 4 ஹோல் போட்டு ஃபிக்ஸ் பண்ணிடலாம், ரொம்ப சிம்பிள் தான். ஸோ இதை வந்து நம்ம வந்து எல்லா இதுலேயுமே மாட்டிக்கலாம் ஓகேங்களா. உங்களுக்கு கேபினெட்டில் ஃப்ரண்ட்டில் மட்டும் தான் கட் பண்ணுற மாதிரி இருக்கும், உங்கள் பேக் சீட்டில் வந்து பேக்கில் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி பெரிய ஹோலாக தான் இருக்கும். ஸோ தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம், எல்லா கேபினெட்லையும் இதை யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ நீங்கள் வந்து ரொம்ப பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, ஐயோ வேறு எதுவும் யூஸ் பண்ண முடியாதானே, தாராளமாக எல்லாரும் யூஸ் பண்ணலாம். பவர் சப்ளை வந்து கரெக்டாக பார்த்து கொடுங்க. ஸோ இவ்வளோ ரேட்டுக்கு இது எப்படி ஒர்த்து அப்படின்னு கேட்டிங்கன்னா, பில்டு குவாலிட்டிலாம் பார்க்கும்போது ஓகே, ஆனால் நம்ம ஆடியோ குவாலிட்டியும் பார்த்துட்டு கண்டிப்பாக எப்படி இருக்குங்க அப்படிங்கிறத கம்பேரிசன் பார்த்துட்டு ஓகேவா அப்படிங்கிறத நம்ம அடுத்து தெரியப்படுத்தலாம். உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. ஓகேவா அந்த ரேட்டுக்கு இது வாங்கலாமா, வாங்கி நம்ம நண்பர்களுக்கு கஸ்டமர்களுக்கு பண்ணி கொடுக்கலாமா அப்படிங்கிறத தெரியப்படுத்துங்க. என்னடா ஒரு 100 ரூபா போர்டு வாங்கி போட்டாலும் பாட்டு தண்டா படிக்கி, இதில் வாங்கி போட்டாலும் பாட்டு தண்டா படிக்கி எதுக்குங்கிறதுலாம் யோசிக்க வேண்டாம். பட் எனக்கு தெரிஞ்ச சின்ன டிஸ்பிளே மட்டும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பெருசாக தான் நல்லாமல் இருக்கும் ஓகே. மற்றபடி ஓகே, டிஸ்பிளே வந்து நம்ம பக்கத்தில் வந்து சேஞ்ச் பண்ணிப்பாங்க. ரிமோட்டில் கொஞ்சம் தூரமாக இருந்தால் நம்ம வந்து என்ன சாங் ஓடுது எத்தனை சாங் ஓடுது தூரமாக இருந்தால் பார்க்க முடியாது, பக்கத்தில் இருந்தால் வந்து பார்க்க முடியும். ஸோ அப்படி தான் இருக்குது. எல்சிடி டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா சைட்லேருந்துலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியாது, சென் டேரெக்டாக பார்த்தா மட்டும்தான் தெரியும், சைடு எப்படி பார்த்தாலும் தெரியாது, டேரெக்டாக தான் பார்க்கணும், அதான் எல்சிடி டிஸ்பிளே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது கேள்விகள் வேறு ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள், நம்ம தெரிய அடுத்த இதில் நம்ம கிளியர் பண்ணலாம். இதோட ஆடியோ டெஸ்ட்டு நம்ம போட்டு பதில் சொல்வோம். இவ்வளோ ரூபாய்க்கும் வாங்கி வச்சுருக்கேன், என்ன பண்ண போனேன், கஸ்டமருக்கு நல்லபடியாக போட்டு கொடுக்கணும்.